Hi friends, welcome to my channel. In the video, we have a basket that is a mini basket. That is how we make it. We will see how we make it. We have 3 wires, green color wire, black color wire, 2 wires. Now, we will see how we measure the scale. I will tell you the green color wire. Now, we will measure the scale. That is 1 wire. That is 2 wire. That is 3 wire. That is 3 wire. பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு அடியில் பாதி அளவு எடுத்தோன்னா 3.5 மொத்தம் 3 அடின்ட்டு க்ரீன் கலர் ஒயர் வந்து 8 ஒயர் எடுத்திருக்கேன் 3 அடியில் அதேமாதிரி பிளாக் கலர் ஒயர் வந்து 3 அடியில் 6 ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ இதை எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம நார்மலாக பேசிக் நட் போடுவோம்ல அந்த மாதிரி தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ரன்னிங் ஒயராக வந்து பிளாக் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க green wire நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த green wire-ஐயும் எடுத்துக்கோங்க அதே இந்த மாதிரி ஈவனா மடிச்சிருங்க இப்போ நம்ம black wire running wire வச்சிருக்கோம்ல அந்த black wire-ஐயும் கொஞ்சமா ஒரு பக்கம் விட்டுட்டு மடிச்சிருங்க இப்போ நம்ம basic knot போடுவோம்ல அந்த மாதிரி basic knot போட்றலாம் இப்போ box knot கீழ வயர்க்க வயர மேலே கொண்டு போயிட்டு green side-ல கீழ இருக்க வயர அதே மாதிரி அந்த loop-ல விட்டு இழுக்கணும் இது எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் கீழ கரெக்ட்டா இருக்கானு அளந்துக்கோங்க அன்இவனாக இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கிற மாதிரி வர வச்சுக்கோங்க இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம பிளாக் ஒயர் இருக்குல்ல இந்த கருப்பு ஒயர் வந்து இப்போ நம்ம க்ரீன் ஒயரில் முக்கால் அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அதனால் இந்த கருப்பு ஒயரையும் கொஞ்சம் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரே ஒயர் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம் நான் டிஃப்ரெண்ட் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த க்ரீன் ஒயருக்கு முக்கால் அளவு பாகத்துக்கு இந்த பிளாக் ஒயர் வந்து இருக்கணும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பிளாக் ஒயரை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம க்ரீன் ஒயரில் முக்கால் அளவுக்கு இந்த பிளாக் ஒயர் இருக்கணும் ஏன்னா சைடு இது இப்போ நம்ம விடுறது சைடு பின்னுறதுக்காக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதேமாரி கீழேயும் ஈவனாக இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து முக்கால் இதுக்கு விட்டுட்டேன் இப்போ அடுத்து தான் வந்து நான் க்ரீன் ஒயர் தான் இன்னொன்று நான் கொடுக்க போகிறேன் அதுக்கு முடி கீழே வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க அடுத்து தான் இன்னொரு க்ரீன் ஒயரு இப்போ நான் கொடுக்க போகிறேன் இதே மாதிரி ஈவனாக மடித்து வச்சுக்கிட்டு நம்ம நாட் பேசிக் நாட் இருக்குல்ல அந்த போட்டெல்லாம் ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த க்ரீன் ஒயரை வச்சுட்டு இந்த பிளாக் ஒயர் ரன்னிங் ஒயரை மடிக்கணும் திரும்ப திரும்பின பக்கமாக இருக்க பாருங்கள் அந்த க்ரீன் ஒயரு அதை எடுத்து இந்த லூப்பில் விட்டு இந்த மாதிரி பிளாக் ஒயரை பண்ணிவிட்டு எழுங்க டைட் ஆகிடும் பேசிக் நாட் வந்துடும் அதேமாரி கீழே வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு போடுற லைனுக்கு மட்டும்தான் நம்ம செக் பண்ணுவோம் அடுத்தது மேலே போடுற நாட்டுக்கெலாம் நம்ம செக் பண்ணணும்னு இல்லை அதுக்கு அடுத்ததும் நான் க்ரீன் ஒயர் கொடுக்குறேன் 4 க்ரீன் ஒயர் நான் கொடுக்க போகிறேன் இப்போ இந்த 4 க்ரீன் ஒயரையும் கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் இப்போ 4 க்ரீன் ஒயரும் கொடுத்துட்டேன் அடுத்து தான் வந்து பிளாக் ஒயர் வந்து இப்போ இதே மாதிரி எப்படி நம்ம நாட் போட்டோமோ அதே மாதிரி மடிச்சுட்டு இப்போ நம்ம நாட் போட்டுடலாம் இந்த பிளாக் ஒயர் மொத்தம் நம்ம 6 கட் பண்ணி வச்சுருந்தோம் 3 அடிக்கு இப்போ அந்த 6 பிளாக் ஒயரையும் வந்து இப்போ இதே மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுடலாம் நாலு க்ரீன் ஒயரு 6 பிளாக் ஒயரு திரும்ப 4 க்ரீன் ஒயரு இந்த மாதிரி தான் நம்ம இப்போ போட போகிறது இப்போ ஃபுல்லாக பின்னி வச்சு பாருங்கள் 4 க்ரீனு 6 பிளாக்கு திரும்ப 4 க்ரீனு இந்த மாதிரி பின்னிட்டு எப்படி நான் கட் பண்ணுறது ரன்னிங் ஒயருன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நம்ம முன்னாடி இது பண்ணால அதோட மடித்து இந்த ஒரு 2 கருப்பு ஒயரும் ஒன்றா வர மாதிரி வந்துட்டு அந்த எட்ஜில் கட் பண்ணி விட்டுருங்க திரும்ப ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டார்டிங் ஒரு ஒயர் வந்து அளந்தோம் பாருங்கள் அந்த கருப்பு ஒயரை அதே மாதிரி அளந்து இந்த இடத்துல இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம ரெண்டாவது நாட்டு இப்போ போடலாம் இதுக்கு மேலே வச்சு ரெண்டாவது நாட்டை இப்போது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க கம்மியாக இருக்க பக்கம் மேலே இருக்கணும் ரன்னிங் ஒயரானது கீழே இருக்கணும் அதிகமாக இருக்க பக்கம் இப்போ அந்த ரன்னிங் ஒயர் கீழே இருக்குல்ல அதை மேலே இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நார்மலாக பாக்ஸ் நாட் போடுவோம்ல அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க இதேமாரி கண்டினியூவாக எல்லா நாட்டுமே நம்ம அப்படியே கண்டினியூவாக போட்டுகிட்டே வந்துடலாம்
இப்போ நான் இந்த ஃபுல் அந்த ரோ வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி அந்த சைடில் கட் பண்ணுறதும் சொன்னேன், இதே மாதிரி அந்த சைட்லேயும் அளந்துட்டு நம்ம அந்த பக்கம் லாஸ்ட் எண்டிங் முடியும் போது கட் பண்ணிடணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். அந்த உயரம் வந்து சும்மா ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க, நம்ம ரெஃபரன்ஸுக்காக தான் இந்தமாதிரி நாட் போட்டுட்டு. இப்போ நம்ம எப்படி நம்ம முன்னாடி பண்ணணும் அதே மாதிரி தான் அந்த பிளாக் ஒயரை அளந்து இதேமாதிரி அளந்து மடித்து நம்ம மேலே வந்து நாட் போடணும். சென்ட்ரு நாட்டு அதுக்கு மேலே வந்து மூணு நாட்டு போடணும். அதேமாரி கீழே ரெண்டு நாட்டு இந்த கருப்பு ஒயர் வச்சு நம்ம போடணும். எப்படி முன்னாடி ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான், இதே மாதிரி தான் நம்ம மடித்து மடித்து மேலே மூணு நாட்டு போடணும். இந்த சென்டர் லைன் நான் கணக்கு இல்லாமல் சொல்கிறேன், மேலே மூணு நாட்டு கீழே ரெண்டு நாட்டு. இந்த சென்டர் லைன் நம்ம கணக்கு பண்ணோம்னா மொத்தம் டோட்டலாக ஆறு நாட்டு வரும் நம்மளுக்கு. இது சென்டர் நாட்டுங்களா, இதிலேருந்து நான் மேலே வந்து அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு சென்டரை கணக்கு இல்லாமல் நம்ம மேலே மூணு போட்டிருக்கேன். இப்போ அதேமாரி திருப்பிட்டு இந்த பக்கம் ரெண்டு, நம்ம எப்படி முன்னாடி பண்ணுமோ அதேமாரி பிளாக் ஒயரை வந்து அளந்துட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரெண்டு இதுவும் வந்து பின்னல் வந்து பின்னிடுங்க, ரெண்டு லைனை பின்னிடலாம். டோட்டலாக வந்து பாருங்கள் ஆறு லைன் பின்னியாச்சு. சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த லைனை கணக்கில்லாமல் மேலே மூணு, சென்டருக்கு கீழே ரெண்டு, மொத்தம் ஆறு. அந்த சென்டரோட சேர்த்து நம்ம சொன்னோன்னா ஆறு. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து க்ரீன் ஒயரை பின்ன ஆரம்பிக்கணும். க்ரீன் ஒயரும் இதே மாதிரி தான், நம்ம பக்கத்தில் என்ன பிளாக் ஒயர் இருந்துச்சோ அதே மாதிரி அளந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம அப்படியே பின்ன ஆரம்பிச்சிடணும். இதேமாரி க்ரீன் வந்து மேலே நாலு வரணும் லைனு, இதேமாரி கீழே நாலு லைன் வரணும். நம்ம முன்னாடி எப்படி இதை பின்னணும் அதேமாதிரி பின்னி கடைசியில் அந்த கட் பண்ணி விடணும். மேலே நாலு வருஷம் கீழே நாலு வருஷம் க்ரீன் ஒயர் சேர்த்து நான் பின்னிட்டு இப்போ காட்டுறேன் ஃபுல்லாக உங்களுக்கு பேஸ் வரைக்கும். பாருங்கள் ஃபுல்லாக பேஸு பின்னியாச்சு. இந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு மொத்தம் டோட்டலாக இந்த சைடு 14 அந்த சைடு 14 ஈக்குவலாக வரும். இப்போ நம்ம எப்படி வந்து முனை வந்து மடித்து பின்னுறதுன்றதை பார்க்கலாம். இதேமாரி நான் ரன்னிங் ஒயரை கருப்பு எடுத்துக்கிறேன், அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே வந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் நாட்டு இப்போ போடலாம், கொஞ்சமாக இருக்க பாருங்கள். அது வெளிப்பக்கமாக விட்டுட்டு நம்ம அப்படியே பின்ன ஆரம்பிக்கலாம். ரன்னிங் ஒயரை கொண்டு ரன்னிங் ஒயர் வச்சு அப்படியே பின்னிட்டே போகணும் லைனாக. இந்த ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றிட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இல்லை அந்த டேர்ன் பண்ணும்போது நான் காட்டுறேன், இந்த ஒரு லைனை பின்னிட்டு அந்த டேர்னிங்கில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. டேர்னிங்கில் ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம பின்னிட்டு போகணும். அந்த பின்னிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ட்ரையாங்கல் மாதிரி வரும், அந்த முனை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் வித்தியாசம். நம்ம இவ்வளோ நேரம் ஸ்ட்ரெயிட்டாக பின்னினதுக்கும் இந்த முனையில் பின்னும்போதும் உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக நல்லா தெரியும். அப்படியே கண்டினியூவாக பின்னிட்டே போகலாம். பின்னிட்டே போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். அந்த இடத்துக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக பின்னிட்டு ஃபுல்லாக இப்போ பின்னி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். அந்த முனைங்க இப்போ நான் காட்டுறது எல்லாமே இதோட எட்ஜஸ் பாருங்கள் எப்படி வருது, ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள், அந்த பாயிண்ட் வந்துடுச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ரன்னிங் ஒயரை வந்து இங்கே உள் பக்கமாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த க்ரீன் கலர் நாட் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த நாட்டை வந்து கொஞ்சம் லூஸ் கொடுங்க. லூஸ் கொடுத்தீங்கன்னா அது மேலே வரும், அந்த மேலே வருது பாருங்கள் அந்த க்ரீன் இதுவை. அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த பிளாக் ஒயரை உள்ளே நுழைச்சி விடுங்க. அப்புறம் மேலே போகுது பாருங்கள் அந்த க்ரீன் ஒயரு, அதையும் எடுத்து இதுக்குள்ளே விடணும். இப்போது விட்டுட்டு இப்போது மேல் பக்கமும் இழுங்க, இந்த கருப்பு ஒயர் இருக்குது பாருங்கள் அதையும் இழுங்க. நல்லா இழுத்திங்கன்னா அந்த நாட் வந்து நல்லா விழுந்துடும். நம்மளுக்கு இது எதுக்கு லேடர் நாட் போடுறோன்னா நம்மளுக்கு கண்டினியூவாக வர மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து ரெண்டாவது இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் நாட்டிலேருந்து நான், நீங்கள் எங்கே வந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நம்ம அடுத்தது சுற்றி ஒரு இது வரும்போது அடுத்தது வேறு நாட்டுக்கு போகும், மூணாவது நாட்டில் போய் அந்த லேடர் நாட்டு வரும். இதேமாரி அந்த லேடர் நாட்டு கண்டினியூவாக வரும். இது இந்த சின்ன ஒயர் வந்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டுக்கலாம். இதேமாரி ஃபுல்லாக அந்த லேடர் நாட்டு சுற்றி நம்ம கண்டினியூவாக போட்டுகிட்டே வரணும். இப்போ அந்த ஒயர் இருக்குது பாருங்கள், அதை முன்னாடி கொண்டு வந்து நம்ம நார்மலாக எப்போதும் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம இப்போ நாட் போட ஆரம்பிச்சிடலாம். இதேமாரி கண்டினியூவாக ஃபுல்லாக ஒரு ஆறு வருஷம் நான் போட்டிருக்கேன் ஹைட்டு வர வரத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் போடுங்க. நான் இப்போ இந்த ஃபுல்லாக சுற்றி ஆறு வருஷம் போட்டுட்டு காட்டுறேன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்ட்டு. நீங்கள் செகண்ட் நாட் போடும்போது லேட்டர் நாட் போட்டு தான் நம்ம தேர்ட் ஆரம்பிக்க முடியும், அப்போ தான் லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணி விட்டுட்டு சொருகி விட்டால் அது நல்லா இருக்காது. லேட்டர் நாட் போட்டிங்கன்னா தான் கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஆறு வருஷம் கண்டினியூவாக போட்டுருங்க. ஃபைனல் முடிக்கும் போது லேட்டர் நாட் போட்டு முடிச்சுருங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுடுங்க. மொத்தம் ஆறு வருஷம் எனக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது மூணாவது இருக்கிற நாட்டில் சொருகி விடணும் ஒயரை உள்ள. அந்தமாரி எல்லாத்தையும் ஃபுல்லாக
சொருகிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.